ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல ரேங்க்டு ஸ்குவாட் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நல்லாயிருக்கும் கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு மூணு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் ரீச் ஆகும், அப்புறம் நம்ம சேனலும் அப்போ தான் ரீச் ஆகும். தென் பார்த்திங்கன்னா, வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நாங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவும் போல் கிளாக் டவரில் இறங்கி, ஏன்னா வந்து பீக்கில் இறங்குறது ஐடியா, ஆனால் கிளாக் டவர் இறங்கி அடிச்சிடலாம் அப்படின்னு இறங்கிட்டோம். முன்னாடி பக்கத்துலேயே ஒரு எனிமி போன பாருங்க, வேறு லெவல் செஞ்சு விட்டுட்டு நான் கீழே இறங்கி கில்லை எடுக்கிறதுக்குள்ளே என்னோடய தம்பி இருக்கிற கில்லெல்லாம் சுருட்டிட்டு போயிடுவான் நாய், பின்னாடியே வந்து எல்லா கிள்ளையும் அடிச்சிட்டு போயிடும். அதெல்லாம் விடுங்க, கில்லு தானே போயிட்டு போகுது, நம்மளுக்கு போயாதான் முக்கியம்னு அடிச்சுட்டு வந்தால் ரூட்டை பார்த்தா ஒன்று கூட இருக்காது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கீழே பார்த்தா நம்மளால கிஷோர் அடி வாங்கிட்டு இருக்காரு. சரி ஏறு குத்துங்க ஒய்யால அப்படின்னு ஒருத்தன் வருவான், அடிமைக்கின் சிக்கினா மாதிரி ஒருத்தன், அவனுக்கு 110 குறைச்சா இன்னொருத்தன் ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிடுவான். அடா கடவுளை என்னடா நேரம் இது அப்படின்னு போயிட்டு P90 கையில் கிடச்சிடும் பாருங்கள். P90 வச்சுட்டு இன்னொருத்தன் வரா மாதிரி இருக்கும், அவனுக்கு அடித்து ஹெட்டை ஏற்றுனா அவனை அதே ஒரு ஓசிக்கில் எடுத்துகிட்டு சில பேர் ஓடிக்கணும். சரி நம்மளுக்கு வந்த நேரம் இது போல், இந்த ஓசிக்கில்லாம் எடுக்காமல் இருந்தால் நம்மளுக்கு கில்லு மட்டும் 10 வந்திருக்கும், ஆனால் வந்து ஓசிக்கில் எடுத்து எடுத்து பண்ணிட்டாங்கவோ சரி சம்பவம் பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டு, ஏன்னா வீடியோ நான் வந்து கில் பண்ணது இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவேன், அதுக்கெலாம் இதை நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப லூட் எடுக்கிறதுலாம் பார்த்தா உங்களுக்கு வெறுப்பாயிடும், அடுத்து நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க, அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். இது பண்ணாதீங்க, மற்றபடி கில் அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராகவே இருக்கும். இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல ஒரு மஞ்சள் சொக்க அக்கா ஓடிக்கிட்டு இருக்கோம், காலிலே சுட்டு சுட தெரியாமல் காலிலே சுட்டு சாவடிப்பேன். சரி நம்ம பிராண்ட் டேமேஜ் எடுக்கணுமே, படுத்துட்டு நாக் பண்ணுவோம் சாவடிப்போன்னு எந்திரிக்கிறது தெரியல, எந்திரிக்க கொடுக்குறேன் அதுக்குள்ளே இன்னொரு நான் அதை லூட்டை எடுத்துருச்சு. சரி வா போவோம், நம்ம தலைவிதி இது தான், ஏகே வச்சு அடிக்க வேண்டிய தான் போகிறேன். ஏகே வச்சு அடிக்கும் போது எட்டக ஒருத்தில் பார்த்துருவேன், ஏ அவளை அடிச்சுட்டு பார்த்துடலாம், அவளை அடிச்சிடலாம், பிராண்ட் டேமேஜ் அடிக்கலாம், பார்த்தா குனிஞ்சா அவளை காணும் எங்கடான்னு பார்த்தா நாக் பண்ணிட்டானோ அதுக்குள்ளே. ஷோயோ என்னடாவுன்னு இப்படி பண்ணுறானோன்னு மேலே ஒருத்தவ சுட்டுக்கிட்டு இருப்பா, சரி சுடுறா அப்படின்னு ஏறி ஏறேன்னு ஏறினா ஓடுவா குடு குடு குடுன்னு, அக்கா தலையிலே ரெண்டு தட்டு தட்டி படுக்க போட்டு திரும்பி அவங்கிட்ட போய் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிச்சுட்டு என் கிளாக் டவர் வேறு லெவலாக போயிட்டுருக்கோம். சரி கிளாக் டவரில் அடித்ததெல்லாம் கில் எடுத்துட்டு 4 கில் எடுக்க வேண்டிய இடத்துல 2 கில் தான் கிடச்சி, சரி சந்தோஷம் தானே போனால் நான் பாட்டா ஒரு சைடு ஓடுவேன். என்ன ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், டே அங்கே எனிமி இருக்காண்டா அப்படிம்மா, சரி எங்கடா எனிமி இருக்கான், சரி ஒரு கில்லை தட்டுவேன். எல்லாம் நூப் மேட்ச் மாதிரி இருந்துச்சு, இது ரேங்க்டு தான், ஆனால் வந்து கம்மியான பிளேயர்ஸ் தான் வந்திருந்தோம். சரி அடிமெல்லாம் சீக்கிடிச்சு அடித்து தூவிடலாம் அப்படின்னு ஏறி ஏறி ஏறுன்னு ஏறுவோம், இருந்தாலும் காணும். சரி நம்மளுக்கு தான் இதில் ஏகே செட் ஆகும் வருது, அதனால் போயிட்டு எக்ஸ்பெமீட்டை மாற்றிட்டு வரேன், ஏன் வேறு தான் லூட் கிடைக்குமா, க்ளோவால் எதாவது கிடைக்குமா தேடிக்கிட்டு இருக்கேன். க்ளோவால் பார்த்தா ஒன்றும் கூட கிடைக்காது, அட கொடுமை அப்படின்னு வாட்ச் டவரில் ஒருத்தன் இருப்பான்னு சொல்லணும், வாட்ச் டவரில் போய் பார்த்தா அவன் எங்கேயோ ஓடிருப்பான். சரி நம்மளுக்கு வந்து இந்த 2 கிலோட மேட்ச்சை முடிஞ்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு குட்டப்பாவோட போட்டாக்கா ஓடும், ஏ சீக்கிடிச்சிடா அடிமா அப்படின்னு எக்ஸ்பெமீட்டை எடுத்து 4 சுட்டு சுட்டாக செத்துருவா, அது ஒரு ஓசிக்கலாம் மாறிடும், சரி வேறு லெவலில் வேறு சொல்கிறானு அவளை அப்படியே கில்லு எடுத்து விட்டு போயிட்டு கில்லு எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா நானும் நம்மளோட பசங்க செம்ம ஃபாஸ்ட்டு, நம்மளுக்கு முன்னாடி லூட் எடுக்க குடு 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 குடுன்னு ஓடுவாங்க, வேறு லெவலாக இருக்கும். அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் லூட் எடுத்துகிறா கிஷோர், அந்த சௌக்கிக்குன்னு வச்சா மைச்செல்லம் தேவின்னு இருக்கான் பாருங்க, சரியான ஓசி கில்லு வச்சு எதையா அடிச்சுக்கிட்டே நிற்கிறது. சரி அவனை தட்டி விட்டு திருவா ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் சுற்றுவோன்னு சுற்றி சுற்றி சுற்றுன்னு ஒரு 2 நிமிஷம் ஃபேக்ட்ரிலேயே சுற்றுவான், என்ன இருக்குன்னு தெரியாது, சரி ஜெஸ்ட்டு வேறு டேமேஜ் ஆகிடுச்சு அப்டேட்டாக போட்டு போவோம் அப்படின்னு போயிட்டு வேறு லெவலாக ஃபேக்ட்ரியோ 2-3 சுற்று சுற்றுவேன், சுற்றிட்டு எதாவது ஒன்று கிடைக்க மாட்டேங்கிறோம், ஆட வரங்கையா போவோம் அப்படின்னு கிளம்பிட்டு வரங்கையோ போவோம். ஆனால் மேட்ச் நல்லா தான் இருக்கும் கைஸ் பாருங்கள், பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மெடிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பணும், நம்ம தரித்திரியும் பிரைட்னஸ் கொஞ்ச நேரம் அதிகமாக இருக்குது கொஞ்ச நேரம் கம்மியாக இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அதையும் லைட்டாக பண்ணி விட்டுட்டு போவோம். சரி வெற்றிகரமாக பொச்சினிக்கு வந்துடும், பொச்சினிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு அளவு எடுத்த மாதிரியே ஒருத்தன் சில பேர் வருவானுங்க, அவனெல்லாம் போட்டு ஆடி 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 ஆடினு அடிச்சுட்டு நம்மளுக்கு ஆனால் டிராகனோ கிடைக்க முடியுது, டிராகனோக்கு தான் ஆசையப்படுவோம், டிராகனோ கிடைக்காது, டிராகனோ எங்கடா இருக்கும் எங்கடா இருக்கும் தேடி தேடி அலைவேன். சரிடா இன்னைக்கு கிடைக்காதுடா அப்படின்னு போயிட்டு மேலே போய் பார்த்தா மேலே அடி வாங்குறதுக்குன்னு ஒருத்தன் வந்த மாதிரி இருப்பான் இழிச்சவன்,
சேவனை விட்டு படுத்துக்கிட்டே நொக்கு நொக்கு நொக்குனா க்ளோ ஆள் இல்லை. சரி நம்ம எஸ் ஆகிடுவோம் அப்படின்னு எந்திரிப்பா நான் கிடச்சிருவான். சரி கிஷோர் ரைட்டாக வந்து காப்பாற்றுருவார். கிஷோர் காப்பாற்றணுன்னா சரி மேலே ஏறிட்டு பார்ப்பேன் அவன் எங்கே போகிறான்னு தெரிஞ்சிடும். சரி பார்ப்போண்டா அப்படின்னு கீழே இறங்கி போனால் மெடிக்கெட்லாம் போட்டு நம்ம கீழே இறங்கி பேக் சைடு வழியாக போயிட்டு யாரோ ட்ராப் போட்டிருக்காங்க. சரி ட்ராப்பை எடுத்துகிட்டு போவோம் பாரு ட்ராகனை கிடச்சிடும் வேற ஆள் ரவல்றான் அப்படின்னு ஏறி ஏறுவேன் ஏறுவேன். ஆனால் கூடயே இன்னொரு தருத்திரியமும் கூடயே வரும். சரி வரட்டும் கிஷோர் ப்ரோ தனியாக ஆடுவார், என் டீம்மேட்ஸ் இன்னொருத்தன் தனியாக ஆடுவான், என் கூட என் தம்பி மட்டும் வருவான். அவர் பாகுபலி மாதிரி ஓப்பனாக நீ இப்போ நெண்டு அடிப்பார், டே நவுர்றா அடிச்சிட போகிறான் அப்படின்னு அவங்ககிட்ட ஒதுங்க வந்து ஒதுங்கி விட்டு போயிட்டான். மேலே ஏறுவோம் பாருங்க. ஆனால் மேலே ஏறுனா எங்கே இருப்பானே தெரியாது. சரி அடங்காத்தா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு அப்போ கிஷோர் அனுப்பிச்சுட்டு ஏறுவார். சார் ஒருத்தனுக்கு நாக்கு அடிச்சு விட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். சார் வேறு லெவல்ரா ட்ராகன் ஒன்றா சும்மாவா அப்படின்னு அடிச்சு விட்டு போயிடலாம். சரி நம்மளால் அடிச்சு விட்ருவான். சரி ரைட்ரா இவனுக்கு ஒரு 50 குறைப்பேன், அதுக்குள்ளே பயானா உசாராகி கவர் எடுத்துருவான். சரி ரைட்ரா அப்படின்னு போயிட்டு க்ளோவால் இல்லையே நம்ம கீழே தான் நம்ம பம்பி தானே போனேன் அப்படின்னு சரி ஒவ்வொரு மரமாக குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருப்பேன். தாவும் போது என்னாவும் அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் இங்கே இருக்கிறது வந்து அவன் இந்த பயலுக்கு தெரிஞ்சிடும். கிஷோர் ப்ரோ அந்த ஆப்போசிட் சைடில் ஏறுவார். ஏ வேறு லெவல்ரா அப்படின்னு கிஷோர் ப்ரோ அப்படி ஏற விட்டு இப்படி ஏறுவேன். நானும் அடிப்பேன் ஏ எருவமாடு அப்படின்னு தலையில் குத்து குத்து குந்து குத்துவேன். கிஷோர் ப்ரோ கில் எடுத்துருவேன். ஏ வேறு லெவல் ஒரு கில் போச்சா. சரி மெடிக்கெட்டை போட்டு கவர் எடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தா சரி மெடிக்கெட்லாம் போட்டு விட்டு கிளம்புனா. ஆனால் ஒன்றுங்க நம்மளுக்கு கில் எடுக்கிறது முக்கியமாக நினைக்காதுங்க. ஏன்னா டீம்மேட்ஸ் வந்து யாரும் நான் சொல்கிற கோச்சுக்க மாட்டாங்க. கில் எடுக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வந்து போயை அடிக்கிறோமா தான் மெயின். நம்மளுக்கு கில் வந்து அவ்வளோ முக்கியமே கிடையாது. ஒரு இதான் பிடிச்சிக்கோங்க டீம்மேட்ஸ். எப்படி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும், உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கிற டீம்மேட்ஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக அடிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டீம் அமையும். எனக்கு சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா லோகி ப்ரோ அழகு ப்ரோ எல்லோரும் வேறு லெவலில் ஆடுவாங்க. சரி அவங்கள விட்டுட்டு வேறு இப்போ ஆடினேன்னா சரி வேறு லெவல் வேறு லெவல்னு கிஷோர் ப்ரோ நல்லா ஆடுவார் என்கிட்ட. சரி எங்கடா க்ளோவால் கிடைக்கவே மாட்டேதுன்னு பார்த்தா இங்கே ஒரு க்ளோவால் கிடச்சிடும். சரி போதும் தேர்ட் ஜோன் வந்துடும். சரி வாங்கடா கீழே இறங்குவோம் கீழே இறங்கி அடிப்போம் அப்படின்னு அழைச்சிட்டு போவோம். வாட்ச் டவரில் எவனும் இருக்க மாட்டான். சரி வாங்க கீழே போவோம் இனிமே காணுமே அப்படின்னு தேடுவேன் கிடந்தேன். ஏன்னா நம்ம டீம் மூணு பேரா அவன டீம் மூணு பேரா அவன் மூணு பேரா இல்லை வந்து சிங்கிளான்னு தெரில. சரி அடிச்சிடலாம் எருமாடு சிப்பம் அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு போவேன். எங்கடா காணும் அப்படின்னு கீழெல்லாம் டீம் மேட்ஸ் போனோம். நான் மட்டும் மேலே தைரியமாக ஏறுவேன். நம்ம நூபுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம காஸ்ட்யூம் பார்த்து அவனும் ப்ரோன்னு நினச்சிப்பாங்களே அந்த ஒரு தைரியத்தில் ஏறுவேன். சரி ஒரு க்ளோவால் இருக்கிற தைரியத்தில் ஏறுவோம் அப்படின்னு ஏறுனா இங்கே வந்து ரேடார் காமிச்சு கொடுத்துரும். பயலங்களை ரேடாரை காமிச்சுட்டுருமா நான் பார்ப்பேன். சரிடா சீக்கிடிச்சிடா ஒரு பலியாடு அப்படின்னு அடி அடின்னு 70 குறைச்சிருவாங்க. 70 ஒரே ஷாட்டு 70. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் ப்ரோ வந்துடுவார். கிஷோர் ப்ரோ சப்போர்ட்டுக்கு வந்தோன்னு இவனை அடித்து விட்டுட்டு ஏறுவேன். என்னோடய தம்பி பெரிய பாகுபலி மாதிரி ஏறுவார் வேறு லெவலாக அடிப்பார். என்னது அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கானோ இவன் பார்த்தா ஏறி ஏறுனு ஏறுவான் பாருங்கள். தலையிலே குத்துவானோ விட்டுக்கிட்டு தலையிலே குத்துனோன்னா நினச்சா நான் செத்துவான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். கிஷோர் ப்ரோ க்ளோவால் போட்டு காப்பாற்றிடுவார். ஷோயோ சரி அவர் ஒன்றும் சொல்ல முடியல, சரி காப்பாற்றிட்டு போகிறார் அப்படின்னு விட்டுட்டு சரி பார்த்தா நம்ம பசங்க வந்து அவனுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு கிஷோர் ப்ரோ கிரனேடு போட ஆரம்பிச்சிருவார். கிரனேட் போட்டோம் நம்ம வந்து அந்த கன்னு இருக்குமே அது ஐஸ் கன்னா அந்த கன்னை எடுத்துகிட்டு போனால் போயான்னு காமிச்சிருவோம். சரி வேறு லெவல்றா வேறு லெவல்றா மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. மேட்ச் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நல்லா இருந்திருக்கும் பாருங்கள். முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் பண்ணுறேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்.